சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர, வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர. சத்குரு சுவாமின ஜெய. ஸ்ரீராம ராம யாபத்யம் நிச்சிதம் ஹிமாச்சல ஜாப சமுதிதம் தேஜ. கிமபி மகதமமப்யம் நிச்சிதம் கிமபி மகதமமப்யம் நிச்சிதம் ஸ்மத உயம் விக்னதிமிர ஹரணய. வாகீஸ்வரி தாயே சரஸ்வதி, வாகீஸ்வரி தாயே சரஸ்வதி, வாக்கிலிருந்து நீ அருள் புரிவாய். வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே, வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே, போற்றி நின் பொன்னடி வணங்கி நேரனையே, போற்றி நின் பொன்னடி வணங்கி நேரனையே. தாண்டவன் தேயிதவபதி பிரேம ராமா, தேயிதவபதி பிரேம ராமா, தேயிதவபதி பிரேம ராமா, தேயிதவபதி பிரேம ராமா. நுஜ ஜீவன சுகதாமா ராமா, நுஜ ஜீவன சுகதாமா. ஜெய் பரபிரம்ம சத்குரு, குரு மகாராஜ் குரு 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 ஜெய் பரபிரம்ம பஜ கோபாலோ பஜித குஜேலோ, பஜ கோபாலோ பஜித குஜேலோ, த்ரிஜகமூலோ திதி சுதகாலோ, த்ரிஜகமூலோ திதி சுதகாலோ. பஜரே கோபாலோ மானச மந்தாரோ நந்தகிஷோரோ, நதமந்தாரம் நந்தகிஷோரோ, ஹதஜானூரோ ஹௌசலிபாரோ, ஹதஜானூரோ ஹௌசலிபாரோ. பஜரே கோபாலம் மா
திரியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனான பகவான் எடுத்த அநேக அவதாரங்களில் 10 அவதாரங்கள், தச அவதாரங்கள் என்று போற்றப்படுகின்றன. எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கார், கபிலாவதாரம்லாம் எடுத்திருக்கார். நம் பாகவதம் நாராயணியம்லாம் படிக்கும்போது தெரியும் எத்தனையோ அவதாரங்கள். அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்றார் இல்லையா கம்பர், எத்தனை அவருடைய அனந்தமானது லீலைகள். அதில் தச அவதாரங்கள், அவருடைய அநேகமான அவதாரங்கள்ல தச அவதாரங்கள், இந்த 10 அவதாரங்கள் ரொம்ப பிரசித்தமாய் போற்றப்படுகின்றது. அதில் ஓரோரு அவதாரம் பார்த்தீங்கன்னா, மத்ஸ்ய அவதாரம் வந்து இச்சா மீனனர், ரொம்ப ஆசையோடு எடுத்தாராம். அவதாரம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். ஏன்னா எதனால் அவருக்கு அப்படி ஒரு இச்சை வந்ததுன்னா, தன்னுடைய மனைவியான சாக்ஷாத் மகாலட்சுமி தேவியினுடைய கண்களை பார்க்குறார் இல்லையா, அது மீன் மாதிரி இருக்குது, கயல் விழி இல்லையா, மீன் மாதிரி இருக்கிற கண்களை பார்த்து பார்த்து மீனா புறக்கணும், மீனா அவதாரம் பண்ணணும்னு ஆசை வந்துதான், இச்சா மீன. கூர்மா அவதாரம் வந்து, கூர்மா அவதாரம் செய்து குன்றம் தாங்கியது விளையாட்டாய், ரொம்ப நாளாக விளையாடணும் விளையாடணும், ஏதாவது நம்மளும் ஒரு விளையாட்டு எடுத்து விளையாடணும்னு ரொம்ப ஆசை, அதனால விளையாட்டா அந்த குன்றை தாங்கினார். வராகவதாரம் அசுரனை நிகரம் பண்ணுறதுக்கு, நரசிம்மாவதாரம் பக்தனுக்காக எதேச்சியாக வந்தார். இப்படி ஒரு ஒரு அவதாரத்துக்கும் காரணங்கள் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த பெருமாளுடைய அவதாரங்களில் 7வது அவதாரமான ராமாவதாரத்துக்கும், 9வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துக்கும் ரொம்ப விசேஷமான காரணங்களாம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச அவகாசத்தில், குறைஞ்ச வேளையில இருந்து ரொம்ப காலம் இருக்கலை. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் தான் நீண்ட காலம் பூமியிலிருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அதில் இந்த ராமாவதாரத்தில் செய்யாத சில விஷயங்களை செய்யறதுக்குன்னே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். மற்ற அவதாரங்கள் எல்லாம் அம்சாவதாரங்கள்னு சொல்றா, கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் பூர்ணாவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் அம்சமா வந்தார். பெருமாளுடைய அம்சம் ராமர், பெருமாளுடைய அம்சம் பரசுராமர், ஆனா பெருமாளே கிருஷ்ணர், அம்சம்னு சொல்ல மாட்டோம். கிருஷ்ணன் வந்து பெருமாளே, அவரேதான் ஸ்ரீமன் நாராயணன் ஷீராப்தி சாயியா இருக்கிறவரே தான் கிருஷ்ணரா வந்தார். ஆனா மற்ற அவதாரங்கள்லாம் அம்சம், அதனாலதான் இது பூர்ணாவதாரம்னு சொல்றா. ராமாவதாரத்துல செய்ய முடியாத சில விஷயங்களை இங்க பூர்த்தி பண்றதுக்குன்னே எடுத்தார். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஆரம்பத்திலேருந்தே அநேகமான வித்தியாசங்கள். ராமாவதாரத்தில் பிதரம் ரோச்சயாமாசனர் வால்மீகி, அப்பா அம்மா யாருன்னு ராமன் தேர்வு பண்ணினார். தசரதர் தான், இந்த சத்ய தர்ம பராக்கிரமனான தசரதர் தான் நமக்கு தகுந்த தகப்பனாரா இருப்பார், நமக்கு ஏற்றவர். அப்பாவா நம்ம அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவருக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு ரொம்ப தகுதி உடையவர்னு தசரதரை தேர்வு பண்ணினார். ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படியா, அவா வந்து அவளுடைய சிறந்த குணங்களாலும் செயல்களாலும் பெருமாளே வாக்கு கொடுத்துட்டார், நான் உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன், தேவகி வசுதேவருக்கு பிள்ளையா பிறப்பேன், யசோதை நந்தகோபுரத்தில் வளருவேன் வாக்கு கொடுத்தார். அங்க வந்து தேர்வு பண்ற ஆப்ஷன் இருந்தது பெருமாளுக்கு, இங்க வந்து கட்டாயம் பிறந்தே ஆகணும், தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா பிறந்து யசோதை நந்தகோபுரத்தில் வளரணும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தான். இப்படி ஆரம்பத்திலேருந்தே எத்தனை வித்தியாசங்கள். அங்க வந்து ராஜகுமாரனா தோன்றினார் ராஜா அரண்மனையில, இங்கேயும் யாதவ குமாரன், யாதவ ராஜகுமாரனா இருந்தாலும் காராகிரகத்துல தோன்றினார். எத்தனை வித்தியாசங்கள் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். இன்னொன்னு, ராமாவதாரத்துல பெரும்பாலும் அப்படி எல்லாரோடையும் சகஜமா பழகிற சந்தர்ப்பம் அமையல ராமனுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தண்டகாரண்ய வனத்துல அவர் பிரவேசம் பண்ணும்போது அங்க இருந்த மகர்ஷிகள் எல்லாம் ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம், ராமனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும். அவர் வந்து சில சிறந்த நாட்கள்லாம் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பார், சீதா பிராட்டியை 4 சேர் தள்ளிதான் உட்காருவோம், அவ்வளவு ஆச்சார சீலன் இல்லையா, அதனால உங்களை ஆலிங்கனம்லாம் பண்ணிக்க முடியாது, அதுக்கு நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறேன், அந்த கிருஷ்ணாவதாரத்துல நீங்கள்லாம் கோபஸ்திரீகளா வாங்கோ, இங்க நிறைவேற்றாத உங்களுடைய கோரிக்கை அங்க நிறைவேற்றுறேன்னார். இப்படி அவர் செய்யாம விட்ட பல செயல்களை, பல விஷயங்களை பண்றதுக்குன்னே கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். எத்தனை வித்தியாசங்கள் இந்த 2 அவதாரங்களுக்கு நடுவுல. அங்க வந்து தன் அயோத்தியா காண்டத்துல பார்க்க வந்தான் குஹன், பார்க்க வந்த குஹன் வந்து தன்னுடைய முடி மண்ணில் பதியும் வண்ணம் நமஸ்கரித்தான் ராமனை. ஆனா தன்னை தேடி நாடி வந்த குச்சேலரை கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணினார். பார்க்க வந்த குஹன் கொண்டு வந்த தேனியும் மீனியும் ராமன் ஏத்துக்கல, ஆனா பார்க்க வந்த சுதாமா கொடுக்காமலே பறிச்சுண்டார் கிருஷ்ணன்.
இப்படி எத்தனை வித்தியாசங்கள் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும். அதுல ரொம்ப முக்கியமான வித்தியாசம் எது தெரியுமா? இன்னைக்கு பார்க்க போறோமே, ருக்மிணி கல்யாணம். கிருஷ்ணனுடைய அவதார பெருமைய ஆண்டாள் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. எப்படின்னா, திருப்பாவையில அந்த 5வது பாசுரத்துல அவன் என்னென்னமோ சாகசங்கள் பண்ணினான், என்னென்னமோ அற்புதமான லீலைகள், ராம கதா கிருஷ்ண லீலான்னு சொல்றோம். ராமனுடையது கதை, இவனுடையது முழுக்க முழுக்க லீலை இல்லையா? அதுக்கு எல்லா லீலைக்கும் சேர்த்து ஆண்டாள் ஒரு வார்த்தை சொன்னான், என்னன்னா, கிருஷ்ணன் வந்து மாயன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. கிருஷ்ணன் துவாரகைக்கு நாதனா இருக்கும் போதோ, இல்லை மதுராவுக்கு ராஜாவா இருக்கும் போதோ, அவனை வந்து எங்களுக்கு பர்த்தாவா வரிச்சுக்க கூடிய ஆசை இல்லை. அவன் எப்படி எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? அந்த வட மதுரை மைந்தனாக, தூய பெருநீர் யமுனை துறைவனாக, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனாக. ஆண்டாள் ஆசைப்படும் போதே அவன் அந்த ஆயர்பாடியில், அந்த கோகுலத்தில் யசோதைக்கு குமாரனா இருக்கானே, நந்தகோப ராஜாவுக்கு குமாரனா இருக்கானே, அந்த கிருஷ்ணனை தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாம் தான் அனந்தமான லீலைகள். லீலைகள் எதேஷ்டமா அந்த பருவத்துல தான் பண்ணிருக்கான் இல்லையா? மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, தூய பெரு தோன்றுமணி விளக்கை, தோன்றுமணி விளக்கை, தாயை கூடல் விளக்கும் சீத தமோதரனை, தூயோமை வந்து நான் துமல கூவி தொழுது, தூயோமை வந்து நான் துமல கூவி தொழுது, வயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வயின் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.